உச்சரணம். இந்த உலக மக்கள் அது மட்டும் இல்லை, இதை கேட்டுட்டுருக்க அருமையான செல்லங்கள், என்னோடு கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ் வாழணும் அந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு அஞ்சே வார்த்தை, அஞ்சு சொல், ஐந்து சொல் செய்யும் மாயம், எனது ஐந்தே சொல் செய்யும் மாயம். அதை ஐந்து வார்த்தையும் சொல்லக்கூடாது, ஐந்து சொல்லு தான் சொல்லணும். இப்போ நம்ம நாட்டிலலாம் என்ன சொல்கிறோம், பீஜ மந்திரங்கள் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். இந்த பீஜ மந்திரங்கள் எப்படி இருக்கணும்னா, ஐம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர்ல்டில் அவங்க கண்டுபிடிச்சாங்க எப்படின்னா, இந்த மாதிரி ரெசனன்ஸை வச்சு நிறையா, இப்போ ஸ்டாச்சு ரெசனன்ஸ் அப்படின்னு நிறைய ரெசனன்ஸ் இருக்குது. ரேக்கிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நிறைய விஷயம் புலப்படும் உங்களுக்கு. ஆங்கில சொற்களில் AEIOU அப்படிங்கிறத வவ்வல்ஸ் அப்படின்னு தனியாக கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்கள் இப்போ நியூமராலஜி கற்றுக்கிட்டிங்கன்னா இதோட எப்படிலாம் இதை பண்ணணும், நம்ம கருமாவில் இது என்ன வேலை செய்யும் அப்படின்லாம் கற்றுக்கலாம். அது கபாலா அப்படின்னு, கபாலா 1, 2, 3 கபாலிஸ்டிக் நியூமராலஜின்னு ஒன்று நாங்கள் சொல்லித்தரோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த IOUலாம் என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். AEIOU அது வந்து ஒரு அருமையான ஒரு இது. இதை வச்சு வந்து மேல் நாட்டில் எப்படி நம்ம உடம்பை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. அது என்னன்னா, முதல்ல இப்போ ஐ எடுத்துக்கிறோம். ஐ அப்படிங்கிறத இது என்ன பண்ணால், பிளட் சர்க்குலேஷன் நம்ம பிரெயினுக்கு கூட்டும், வேன்களை கூட்டுறதோட இல்லை, நமக்கு என்ன எதிர்காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறத தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டுமல்ல, பிரெயின் சம்மந்தப்பட்ட எந்த வியாதியும் குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கே ஒரு டல்லாக இருக்கீங்க, மென்டலி டிப்ரெஷனாக இருக்குது, அப்போ அவங்க இந்த வார்த்தையை சொல்லலாம். அது என்ன வார்த்தை அப்படின்னா, இது கூட எல்லாத்துலேயும் என் சேர்க்க சொல்கிறாங்க. நம்ம என்ன சொன்னோம், சொல்லியிருக்கோம், அப்போ என் சேருங்க அப்படின் இருக்காங்க. அந்த என் எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தர பாருங்கள். ஐ வார்த்தையை முதல்ல எடுத்துக்கோம். இந்த ஐ வார்த்தை எதுக்கு, நம்ம பிரெயினுக்காக. அப்போ இந்த பாருங்கள், ஐ ஐ ஐ போனோம், ஐ இப்படியே சொல்லிட்டு இருந்தா நம்ம பிரெயின் வந்து சூப்பராக இருக்கும், நடக்க போகிறது தெரியும், புரிஞ்சிச்சா. அடுத்த வார்த்தையை போவோம், ஈங்கிற வார்த்தை எடுத்துக்கிறோம். அப்போ இது என்ன பண்ணுனா, நம்ம லாரிங்ஸ் இந்த தொண்டை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து லாரிங்ஸ்க்கு வந்து ஈங்கிற வார்த்தை யூஸ் ஆகுது. யாருக்கு வந்து இந்த மூச்சு விடுறதெல்லாம் அதில் தான் இருக்கும். அப்போ நம்ம காதோடு அது கனெக்ட் ஆகுது, ஈயர் அப்படி பயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு லாரிங்ஸ் காதுக்கும் இதாகுது, கனெக்ஷன் ஆகிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, ஈங்கிற வார்த்தையை சொல்லுங்க இல்லை, அதில் வந்து ஈன் ஈ அதனால் என்ன சேர்க்க சொல்கிறாங்க. ஏன்னா பிளட்டு வந்து வேணுறாலும் நம்ம லாரிங்ஸ் போடணும், லாரிங்ஸ் போச்சுன்னா அது என்ன பண்ணுவோம், வாய்ஸ் நல்லாயிருக்கும், நல்லா பாட முடியும், அதை நல்ல கனெக்ஷன் கிடைக்கும், புரிஞ்சிச்சா. அது என்ன அப்படி பார்க்கலாம், முதல்ல ஈய குமனியன்னு சொல்லிட்டு அப்படி ஈன் சொல்லணும், ஈன் ஓகே. அடுத்தது ஓ, ஓக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இது பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு நல்லா அனுப்பும், அதனால் இன்ட்யூஷன், இன்ட்யூஷன் அப்படின்னா இதெல்லாம் நடக்க போகுது, கிளர்வாயின் சொல்லுங்க, நடக்கிறதெல்லாம் பார்க்கவே முடியும், இது வந்து இன்ட்யூஷன் ஃபீல் பண்ணிடுவோம், பிரெயின் சொல்லிடும் இது செய்ய இது வேண்டாம் வேண்டாமே வேண்டாம் அப்படிங்கிறத செஞ்சோம். அதனால் இதயத்துக்கு வந்து நல்லதை கொடுக்குறது என்னென்னா, இந்த வார்த்தை இதயம் சம்மந்தப்பட்டது. முதல் இது வந்து நம்ம என்ன சொன்னோம், பிரெயினுக்கு, ரெண்டாவது வந்து லாரிங்ஸுக்கு, மூணாவது வார்த்தை வந்து நம்மளுடைய இதயத்துக்கு. இதயத்துக்கு எப்படி அப்படின்னா, ஓ இல்லையா, ஓ வந்து என்ன என்ன போடணும், அப்போ அப்படி சொல்லணும், புரிஞ்சிச்சா. இது என்ன பண்ணும், என்ன நடக்க போகுது, நீ இந்த மாதிரி இது இதை செய்யாத அதெல்லாம் சொல்லணும், நம்மளுடைய ஹார்ட்டு அதை பார்த்துக்குது. அடுத்த வார்த்தை யூ, இந்த யூ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் பிளக்ஸஸ்ங்கிறது இங்கே இருக்கும் சக்கரம், இதை பார்த்துக்கிறது. அதே போல் இப்போ நமக்கு வந்து லாரிங்ஸ் என்ன பண்ணும், இந்த நான் சொல்லி கொடுத்த ஈன் இருக்கு இல்லையா, அந்த ஈன் வந்து நம்ம வந்து சொல்ல சொல்ல நம்ம லாரிங்ஸ் மட்டும் இல்லை, நம்ம த்ரோட் சக்கராவே நல்லா பண்ணும், த்ரோட் சக்கரம் நல்லா பண்ணப்ப பேச்சு வரம் நல்லா இருக்கும்,
பேசுற திறமை, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி வந்துடும். எப்படி பேசுறோம், எப்படி மக்களை ஈர்க்கணும், எப்படி வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி அடுத்தவங்க நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், நம்மளை நம்ம எப்படி அப்ரிஷியேட் பண்ணிக்கணும், இதெல்லாம் வந்து ஈனில் கிடைச்சோம். அதே போல் நான் வந்து பிளட்டு வந்து நமக்கு பிரெயினுக்கு போகிறதுனால நம்ம மூளை ஷார்ப்பாகி நிறையா படிக்க ஆரம்பிப்போம், நிறையா விஷயம் புரியும், வாழ்க்கையில் அந்த மாதிரி ஆயிரும். அது வந்து ஐனில் வரும், ஐன் அப்புறம் ஈன், இப்போ வந்து ஊன்ல சொல்கிறேன். ஊன் என்ன ஆகும், இன்ட்யூட்டிவ் பவர் வந்து கூடும். இது வந்து ஹார்ட்டுக்கு போகுது, ஹார்ட்டு போகிறப்ப நிச்சயமாக அடுத்தவங்க மன்னிப்போம். மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அவங்க நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். அது மட்டுமல்ல, தயார குணம் வந்துடும். யாருனாலும் சீப்ப அப்படிங்கிற என்ன வந்துடும், அது வந்துருச்சுன்னா அவ்வளோ நிம்மதி கிடைச்சிடும் இல்லையா. ஹார்ட் நல்லாக நல்லாக நம்ம உடல் வளமாக இருக்கும், அழகாகவும் இருப்போம். அடுத்து நமக்கு என்ன, யூ அப்படிங்கிற வார்த்தை, இது என்ன நம்ம சோலார் பிளக்ஸஸ், சோலம் கோபம் தாபம் போட்டி பொறாமை இதெல்லாம் குறைஞ்சி அடிப்பேன் நொறுக்குவேன் அப்படிங்கிற வீட்பவர் வந்துடும். அது மட்டுமல்ல, இது வந்து நம்ம ஸ்டமக்கு இருக்குல்ல அதுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன்லாம் பார்த்துட்டு, அது மாதிரி டெலிபதி இங்கேருந்து அங்கேருந்து நடக்குங்கிறத பார்த்து சொல்லுவோம், அது நடக்கும் நமக்கு முடியும். அதுதான் இந்த வார்த்தையுடைய மகிமை. டெலிபதிங்கிற என்ன, வேறு எங்கேயா எதாவது நடந்துச்சுன்னா இங்கேருந்து அங்கே பேச முடியும், நம்மளால் அவங்களோட மனசால் தொடர்பு கொண்டு நம்ம நினைக்கிறத அவங்களை செய்ய வைக்க முடியும். அதுதான் இந்த மந்திர பேர் என்ன பண்ணு, யூன் அந்த யூன்னா போட்டணும், புரிஞ்சிச்சா? இது அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஏ, ஏ வந்து என்னன்னா நம்ம லங்ஸுக்கு தேவையான பிளட்ஸ் போகும், பிளட் வேண்ட அளவுக்கு நம்ம லங்க்கு போகும். அப்போ லங்கில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். நம்ம ஜென்மத்திற்கு முன்னால், இதுக்கு முன்னால் நம்ம என்னவா இருந்து இப்போ நம்ம இந்த பிறவி வந்திருக்கோங்கிறது நமக்கு தெரியறதுக்கு இந்த மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ அப்படின்னு சொல்லணும், ஆன்னு சொல்லணும, ஆன்னு சொன்னீங்கன்னா போதும் அதை கிடைக்கும். ஸோ இதை சொல்ல சொல்ல பலவித அற்புதங்கள் நடக்குது. சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு ரிசல்ட்டு பிடிச்சா நமக்கு சொல்லியிருக்காங்க, நான் அதை உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன், நீங்களும் எது தேவையோ அதை செஞ்சு பாருங்கள். எல்லாமே செய்யணுங்கிற அவசியம் இல்லை, செய்ய முடிஞ்சவங்க செஞ்சு பார்த்துட்டு அதோட ரிசல்ட்டை சொல்லுங்கள். ஓகே, ஐ லவ் யூ ஆல், மை லவ்லி சில்ட்ரன், குட் லக் பண்ணுங்களேன், பாய்.